அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய அச்சு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 200 கிராம், முட்டை 1, சர்க்கரை 70 கிராமு, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், திக்கு கோகோனட் மில்க்கு 100 ml எடுத்திருக்கேன், எள்ளு 1 டேபிள்ஸ்பூன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் மாவுக்கு 1 முட்டை போதும். இப்போ நீங்கள் 300 கிராம் எடுக்கிறீங்கன்னா 1.5 முட்டை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். இதை முட்டை இந்த அளவுக்கு கலந்த பிறகு இதில் சர்க்கரை சேர்த்துப்போம். பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்தாலே ஈஸியாக கரையும். நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக ஏலக்காய் பொடி, எள்ளு, எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்கலாம், ஏன்னா கட்டி படாமல் கலரணும். நல்லா கரைச்சாச்சு. இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் அச்சில் விட்டோம். இந்த அச்சு முறுக்கோட அச்சாவே எண்ணெய் காயும் போதே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் போட்டு வைக்கணும். எண்ணெயிலேருந்து எடுத்து இதில் போட்டு இந்த அச்சு முழுக்கக்கூடாது அந்தளவுக்கு வச்சுட்டு முடியலாம். நம்மளோட சூப்பரான மொறுமொறுன்னு அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.